நினைக்கிறீங்க Hi friends! So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆகுது. புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதனால ஜஸ்ட் உங்ககிட்ட இன்னைக்கு என்ன நடக்கும்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என் தம்பி பாத்தீங்கன்னா ஏற்காடு போயிருந்தான். ஸோ எனக்காக பாத்தீங்கன்னா ஹோம் மேட் சாக்லேட் அம்மா லிச்சி ஃப்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அதில் தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்ரெடி நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ராஜ் இப்போ தான் வந்து கலந்து வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிறைய வெளியே. இந்த ட்ரெஸ் கலர் நான் தான் சூஸ் பண்ணேன். ராஜோட ஹேர் கட் நான் தான் சூஸ் பண்ணேன். எப்படி இருக்கு இருக்கு காட்டுறேன். ஓகே, அது ஆக்சுவலி வீடியோ ஹவுஏ மால வரும். மண்டையில கோடு போட்டு விட்டுருக்கேன். நானும் கலரிங் பண்ணியிருக்கேன் ஹேர். ஆக்சுவலி இந்த கலர் நல்லா இல்லைன்னு தெரியாது. மாத்தணும் நினைக்கிறேன். மதியம் விருந்து வர இருக்கு. பெருமா அங்க போய் ஒரு விருந்த சாப்பிட்டுட்டு இதே அங்கே எடுத்துட்டாங்க. ஓகே, கேக் ஸ்டார்ட் பண்ணிரோமா? ஓகே, சோ 1 இயர் வா வணியம் வணியம் வா. ஓகே, சோ நெக்ஸ்ட் இயர் குள்ள வீடு கார் வாங்கி செட்டில் ஆகணும் அப்படி நினைச்சி. ஆஹா, அதானே இது அணைக்கிறதுக்குள்ள. ஓகே, சோ ஹேப்பி வெட்டிங் டே டு யூ டு யூ டு. இவ்ளோ பெருசா எடுக்காத ஸ்வீட்டி. இது உனக்கு இல்ல எனக்கு. ரெயின்போ கேக் போல நல்லா இருக்கும். ஓகே மம்மி இந்தா. ஸோ இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது இன்சைட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கேமரா உமன். ஸோ கேக் சூப்பராக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு வீடியோ எடுக்கணும் அவுயமாக்கு. ஸோ டே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி போதும் பார்ப்போம். ஏன்னா ராஜோட பர்த்டேவே சரியாக கொண்டாட முடியலன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே நான் அதை வந்துட்டு அப்படி கொண்டாடினதில்ல. பட் இந்த வாட்டி ஸ்டார்டிங்கே செமையாக போதே எப்படி போதும்னு பார்ப்போம். ஸோ போட்டோவா? கேக்கோட கேக்கோட டிங். ஸோ ராஜ் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கான். இந்த ஃபுல் கிரெடிட் எனக்கு தான் சொன்னோம். ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைலிங், ஆல் காஸ்ட்யூம், ஐடியா கொடுத்தது நான் தானே. கோஸ் டு ஹேமா. ஸோ நல்லா இருந்தால் அதுவும் சொல்லுங்கள். இதுதான் நம்ம கேக் முடிச்சிருந்தா வீடியோ எடுக்கணும்னு என்ன நினச்சேன். ஏன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா சாப்பிட்றதுலாம் முக்கியம் ரொம்ப. ஏ ராஜே, ஆட்டின் இருக்கு ராஜே. இந்த ராஜே காட்டணும்ல. இருங்க டிங். தெரியுதா டிங். கொடுத்துட்டு சாப்பிடுவேன்னு நினச்சேன். தெரியல. சரி ஒரு போகலாம் போகலாம். ஓகே, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் கேக். வெட்டிங் அனிவர்சரி கேக். மெழுகு வட்டி கூட திம்புறாங்க இவன். விருந்துக்கு வந்திருக்கோம். எங்க அத்தைக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கும் கேக் எல்லாம் வெட்ட போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய தான் இருக்கு. பிரியாணி, சிக்கன் 65, முட்டை எல்லாம் சேர்ந்து லஞ்சுக்கு தடபுடா. வந்தோடனே பாயசம் வேற குடிச்சிட்டோம். நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு புடி. நெக்ஸ்ட் ஒரு கேக். ஓகே, சோ நெக்ஸ்ட் கேக் பாத்தீங்கன்னா பர்த்டே கேர்ள் கூட வெட்ட போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கேக் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு.
ஓகே போமா போட்டாரு 3D ல நான் போலாமா சாப்பிடுறேன் யாராவது எடுக்கிறீங்களா சித்ரா எடுக்கிறீங்களா காட்டுங்க போகுது சரி பரவாயில்ல இது அணைக்க மறந்துட்டோம் பாயசம் செஞ்சு சொல்லிட்டு இப்பதான் இருக்கா இது என்ன பாயசமா இல்ல என்னது ஆச்சி பாயசமா பாயசம் கூட இவ ஒரிஜினலா பண்ண மாட்டறாங்க ஏய் நான் பண்ணுவேன் பண்ணக்கூடிய ஆள் தான் இது நான் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் இத வாங்கிட்டு வந்தனால இத செஞ்சு வச்சிருக்கா ஓகே குடிக்குறியா இதோ செஞ்சிட்டேன்னு சொல்றா குடி பாரு ட்ரை பண்ணி பா என்னடி பாயசம் போட்டு கொண்டு வர இவனுக்கு ஒரு பாயசம் போட்டுறوند போட்டுருக்காளா குடி குடி இது எனக்கு என்ன பால் மாதிரி தான் இருக்கு பால் வந்து சூப்பரா இருக்கு பாயசம் எங்க பாயசம் உள்ள தான் இருக்கு உள்ள இருக்கா கலக்கி குளிக்கணும் கலக்கி கலக்கி குளிக்கணும் கலக்கி குளிக்கணும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்ட் ஆயி போச்சு ஏய் அமைதியா இருங்க மூக்கல கறி பூசிட்டு வந்திருக்காங்க அவ்வளவு வேலைங்க அந்த பாயசம் சேர்த்துல பாருங்கல பால் தான் இருக்கு பாயசத்தை காணோம் ஏய் அப்படி தான் இருக்கணும் மாப்பள பாயசம் எங்கடா டேய் பாயசம் எங்கடா அப்போ போய் நான் கொஞ்சம் நான் சூல் பண்றேன் பாயசமே வரல வெறும் பால் தான் பாருங்க கடாய் ஃபுல்லா பால் ஏய் அப்படி தான் நான் குடிச்சு கீழ வரணும் நீ பால் மட்டும் நிறைய ஊத்தி இருக்க ஏய் அவன் சொன்னது தான் போட்டுருக்கேன் யார் யார் சொன்னா இது இந்த மேன் இது யார் இவன் சொன்னானா யார் ஆச்சு ஊர்கா அதாவது என்னன்னா 900 ml ஆஃப் மில்க் அதுல 280 சாஷே வந்து சாஷே வாவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க ஃபுல்லா பால் பாயசம் சொன்னா பால் தான் இருக்கு பாயசத்துக்கு ஏய் அப்படிதான்டா இருக்கும் இப்படிதான் சரி அப்படினா எனக்கு ஓகேப்பா உனக்கு வேணும் நீ குச்சுக்கோ ரெடி ஆயி நானே தப்பா தான் போடுவேன் ஓகே ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்டா டின்னருக்கு வந்து வெளிய வந்திருக்கோம் மட்டன் பிரியாணி தம்பி எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரீட் இன்னைக்கு மட்டன் பிரியாணி அப்புறம் ஃபிஷ் எல்லாம் வந்து வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் ஆமா நைட் வந்து மட்டன் பிரியாணி ஓகே இது ஒரு இனிதே இந்த நாள் முடிவடைது சூப்பரா போச்சுடே நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன்.